இதுவும் வந்து ஜாதி ரீதியான படம் தான். ஆனால் எந்த விதத்தில் ஜாதி ரீதியான படம்னு சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு படமாக தான் இது சொல்கிறாங்க. இப்போ வந்து அது ஜாதி படம்னு அப்படி சொல்கிறாங்க, அப்படி ஒரு பொதுவான கருத்து தான் அதில் வெளிப்படுத்துகிறார். படம் ஜாதி ரீதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் தான் அந்த படம். படத்தில் இந்த மாதிரி ஜாதி அந்த மாதிரிலாம் அப்படி எதுவுமே தெரில. சூர்யாவுடைய ஜெய்பீம் படம் வந்திருக்கு, பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கு படம் வந்து? எப்பவுமே சூர்யா வந்து ஒரு சமூக சேவை அக்கறையுள்ள ஒரு மனுஷன்தான். ஸோ அந்த மனுஷனுடைய நல்ல முயற்சி தான் சொல்ல முடியுது. நேற்று தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஒரு 7:00 போல் பார்த்தேன் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் தேட்டரில் வந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பட் தேட்டரில் வந்திருந்தால் கொஞ்சம் சென்சார் கட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஃப்ளூவெண்ட்டாக ஏ சர்டிஃபிகேட்டோட விட்டதுனால ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த டைட்டில் கேட்ட மாதிரி ரொம்ப படம் ரொம்ப ஆப்டாக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ சூர்யா எனக்கு தெரிஞ்சுனா அந்த ரோல்லாம் எடுத்து பண்ணமான அவசியமே இல்லை. ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது பண்ணதே இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு 1 crore கொடுத்து ட்ரஸ்ட்டில் போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் அவர் ஓடிடி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி தேட்டருக்கு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மூவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கேஸ்டிசம் பற்றி பேசியிருந்தாங்க, செம்மையாக இருந்தது. ஸோ மணிகண்டன் ஆக்டிங்கும் அந்த ஹீரோயின் ஆக்டிங்கும் ஹேண்ட்ஸ் ஆஃப், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் நேஷனல் அவார்டு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ டேரக்டரும் நல்லா எடுத்துகிட்டு இருந்தார், ட்ரூ ஸ்டோரி அப்படியே கொண்டு வந்தார் தேவையில்லாமல் வந்து இந்த மாஸ் செக்மெண்ட்லாம் உள்ளே விடாமல். ஸோ கதைக்கு என்ன தேவையோ உக்காந்துணும். எனக்கு தெரிஞ்சு 2 hours 44 minutes எனக்கு எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ நான் படத்தோட உள்ளே ஃபுல்லாக உக்காந்துட்டேன். ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாருமே சமம். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க மட்டும் கால் போட்டு உட்காரணும், பெரியவங்க அவங்க வேறு கேஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ எவ்வளோ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்ற மாதிரி படம் போர்ட்ரேட் பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஜேர்னல் எடுக்கிறதுன்னு பார்த்தோன்னா வந்து மாரி செல்வராஜ், ஸோ தென் வந்து வெற்றிமாறன், அப்புறம் பா ரஞ்சித், இப்போ வந்து சூர்யாவும் அந்த கேஸ்ட் சிஸ்டமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யாவும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு ஸ்டோரிஸ் எடுத்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் வர மூவிஸ் எல்லாமே ஸ்டூடியோ வந்து எனக்கு கொஞ்சம் தேட்டரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல படம் வரும்போது கொஞ்சம் ரீச் நல்லாயிருக்கும். பட் தேட்டரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துட்டுருக்கோம், நல்லா நிறையா பேர் பேசியிருப்பாங்க படத்தை பற்றி. பட் கொஞ்சம் ட்ராபேக் என்னென்னா சென்சாராக இருக்கும். சென்சார் ஆகுனா அந்த ஜாதி பேர் நம்ம என்ன சொல்கிறோன்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, படம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாகும்னு நினைக்கிறேன். ஜெய்பீம் படம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கு? நான் ஜெய்பீம் வந்து ப்ரீவியஸ் ஷோ தான் பார்த்தேன். அதில் வந்து இவர்கிட்ட பிரகாஷ்ராஜ்கிட்ட ஒரு டாபிக் பேசுகிறாரு, அருமையான டாபிக் அது. அது வந்து இப்போ பப்ளிக்கில் வந்து பெரிய ஆளுங்களாம் வந்து அவங்க ஜாதி இதை பற்றி பேசி ஒரு மாயை பண்ணி மக்கள்கிட்ட தப்பான ஒரு இது செய்தி கொண்டு போகிறாங்க. அது இவர் சூர்யா சார் அதில் பேசும்போது, அவர்கிட்ட பேசும்போது நாமளும் அதை கம்முன்னு விட்டுக்கிட்டு இருந்தாக்கா அது சரியாக இருக்காது, இதை நாம் இறங்கி இது பண்ணணும் அப்படின்னு அந்த டாபிக் சொல்கிறாரு. அது பிரகாஷ்ராஜ் அப்படியே பார்க்குறாரு, அது ஒரு மாதிரியாக அந்த இது ப்ரீவியூ பார்த்தது, அந்த ஒரு சீன் பார்த்ததே ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் இது வந்தாக்கா நல்லா ஓடும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூர்யாவுக்கு இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அந்த ஸ்பீக் பார்த்ததுமே நம்மளுக்கே பிடிச்சிருந்தது ப்ரீவியூ பார்த்ததே. ஜெய்பீம் படம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குது? ஜெய்பீம் படம் நான் பார்க்கல, பட் காலைல போஸ்டர் பார்க்கும்போது அந்த டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் தமிழில் டைட்டில் வச்சுட்டுருக்காங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த கதை வந்து பழங்குடி மக்களை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு சிஎம் கூட நைட்டு ஃபுல்லாக அதை படம் பார்த்துட்டு அந்த இதுலேருந்து அதுலேருந்து விலக முடியலன்னு கூட ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார். அங்கே ஜென்ரலாக சூர்யா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், சிவகுமார் அவங்க ஃபேமிலி படம் நாங்கள் தொடர்ந்து பார்க்க கூட, நாங்கள் அவங்க ரசிகர்கள் வேறு. இதில் ஒரு பழங்குடி மக்களை பற்றி எடுத்துருக்கிறதாகவும், அந்த பழங்குடி மக்களுக்கு இருக்க சூர்யா டொனேட் பண்ணிக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இட்ஸ் வெரி குட், நல்ல விஷயம் அது. ஜென்ரலாக ஆரம்பத்துலேருந்து சிவகுமார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சமுதாய கணத்தோட அதை ஹெல்ப் பண்ணுங்கிற நோட்டம், வெறும் சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த சமுதாயத்துக்கு நம்மளை அதை செய்யணும்னு செய்கிறாங்க. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஜெய்பீம் படம் வந்திருக்கு, பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குது? படம் நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், வேறு லெவல் தான். இந்த படம் வந்து ஜாதி ரீதியான படம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்களே. ஜாதி ரீதியான படம் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஜாதி ரீதியான படம் தான். ஆனால் எந்த விதத்தில் ஜாதி ரீதியான படம்னு சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு படமாக தான் இது சொல்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஜாதி ரீதியான படம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அது வந்து ஜாதியை பற்றி பேசுகிறவங்களுக்கு அது தெரியும், ஆனால் அது பப்ளிக்காக பார்த்தாக்கா பொது ரீதியான ஒரு கருத்து தான் அது சொல்லியிருக்கார். இப்போ நம்ம பப்ளிக்கில் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு ஜாதியும் வந்து ஒவ்வொருத்தர் உயர்த்தி பேசி இப்போ ஃபீல்டில் அரசியலில் வராங்க. அது ஒத்து தான் வந்து இப்போ வந்து அது ஜாதி படம்னு அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவர் பொதுவான கருத்து தான் அதில் வெளிப்படுத்துகிறார் அந்த இதில். இந்த படம் வந்து ஒரு ஜாதி ரீதியான படம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து வைக்கிறாங்களே.
எதை பற்றி எந்த ரீதியாக இருந்தாலும் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும், டவுன் த பீப்புளுக்கு தெரியும், புரியுதுங்களா? எல்லா பழங்குடி மக்களும் வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல கஷ்டப்படுற மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன முன்னேற்றமாலே இல்லைன்னு சொல்ல என்ன. இப்போ பாருங்கள், நரிக்குறளில் வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணல இந்த மாம்பழ பொறுத்தர. இமிடியேட்டாக நெக்ஸ்ட் மினிஸ்டர் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க, கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த மக்கள் வந்து எவ்வளோ நாளாக இன்னும் கீழ்த்தட்டிலே இருக்காங்க, அவங்களாம் மேலே வரணும். அந்த படம் வந்து ஒரு ஜாதி ரீதியான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. படம் ஜாதி ரீதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் தான் அந்த படம். படத்தில் இந்த மாதிரி ஜாதி அந்த மாதிரிலாம் அப்படி எதுவுமே தெரில. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி, அவங்களோட கஷ்டங்கள் என்ன, அதுதான் படம். மற்றபடி ஜாதி ரீதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் வந்து சமூக பிரச்சனை நிறையா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி படமாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே, இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? படம் வந்து ஜாதி பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜாதி பிரச்சனை எவ்வளோ சொன்னாலும் அது நடந்து இருக்க தான் செய்யுது. ஜாதி பிரச்சனைன்றது அது அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்து நடந்துன்னு தானே இருக்குது. அது சூர்யா இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வரவேற்கத்தக்கதாக இருக்கா? உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர், ஒரு நல்ல ஒரு பெய்டான ஆக்டர் வந்து இந்த ஒரு சமூக ரீதியான ஒரு படம் எடுக்கும்போது அது உண்மையிலே வரவேற்கத்தக்கமான படம் தான் அது. சூர்யா இந்த மாதிரி படம் பண்ணுறது வரவேற்கத்தக்கதாக இருக்கா? இல்லை, யாராவது வெளியில் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்கிறது மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா? அது நல்ல கருத்து தான். அது அவர் பண்ணுறது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமாக பண்ணார். போலீஸாக நடிக்கும் போது ஒரு இது பண்ணார், அந்த போலீஸ் அந்த சிங்கம் 2 ஒன்றும் இல்லை, அது சில பேர்லாம் வந்து வரவேற்கத்தக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த படத்தை பார்த்து சில போலீஸ்காரங்களும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கிறாங்க, அவங்கள வளர விடுறதில்லை. ஏன்னா அந்த சமுதாயம் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள தடுக்குது, ஏதாவது ஒரு இதை வச்சு தடுக்குது. ஆனால் படம் வர்றது எல்லாமே ஒரு கருத்து தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு போய் போய் சேரணும், இது நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும், ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க, அது ஜாதி வச்சு தான் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஜாதி வந்து வெளியில் வந்து தான் இப்போ வந்து நாங்கள் மெஜாரிட்டி இருக்கிறோம், இந்தியாவில் வந்து 5% இருந்தால் 50% இருக்கிறோம், 4% இருந்தால் 40% இருக்கிறோன்னு அவங்க இப்போ எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் தான் ஃபுல் ஃபைத் வருவோம் அப்படின்லாம் பேப்பரில் படித்தது சொல்கிறேன் நான். என்னுடைய கருத்து இல்லை, பேப்பரில் படித்தது தான் சொல்கிறேன். அவர் சொல்கிற கருத்து ஏற்றக்கூடியதாக தான் இருக்குது படத்தில். அவர் வந்து பொலிட்டிக்கல் லெவலில் பொதுவான கருத்து தான் அவர் எடுத்து சொல்கிறார். எதையுமே வரவேற்கத்தக்கது தான் பதில். சூர்யா இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வரவேற்கத்தக்கதாக இருக்கா? நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. சூர்யா இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இது எப்படி வரவேற்கத்தக்கதா இருக்கு? அவர் இந்த மாதிரி படம் பண்றதே ஒரு, அதான் இந்த மாதிரி ஒரு படம் அவர் புதுசா பண்றாரு. ஓகே, அவரோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதுதான் இப்போ இந்த படத்திலயும் இருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து சூர்யா பண்ணிருக்காரு, எப்படி பார்க்கணும்? அவர் எத்தனை நல்ல படம், அவர் ஃபேமிலி எந்த அசிமான ஒரு படம் இது வரைக்கும் நச்சது கிடையாது. அப்படி நடித்தாலும் அவருக்கு விருப்பம் கிடையாது. எப்படி சிவகுமார் சார் எப்படி அவர் வந்து ஒரு தப்பான ஒரு படம் நடிக்காமல் வந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சூர்யா வந்து கார்த்திக் சூர்யா வந்து அதோட நடவடிக்கை எடுத்துந்தாங்கிறாங்க. சூர்யா இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப இதை எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? இல்லை, அவர் ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டரு, சமுதாயத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணத்துக்குள்ளது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. இது இந்த ஜெய்பீம் அப்படின்ற ஒரு டைட்டிலே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டைட்டிலாக இருக்குது, இந்த டைட்டிலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த ஜெய்பீம் வந்து டைட்டில் வச்சாவே எப்படி ஒரு சர்ச்சைக்குரிய காரியமாக தான் மாறும். ஆனாலும் அதை தாண்டி இந்த படக்குழுவினர்கள் வந்து இந்த ஜெய்பீம் படம் வச்சதே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான், பாராட்டுக்குரியான காரியம் தான் இது. ஜெய்பீம் டைட்டில் வந்து நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த டைட்டில் ஜெய்பீம் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லாக தான் பார்க்குறேன். அம்பேத்கர் சிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக பார் ரஞ்சித் ரிஜிஸ்டர் பண்ண டைட்டில்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கொடுத்தாருல பெருந்தன்மையாக, ஸோ நான் மட்டும் வச்சுருக்கக்கூடாது. ஸோ அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தது, விஷயமும் நல்லா இருந்தது, படமும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஆப்டான டைட்டில் தான், நல்லா பவர்ஃபுல்லான டைட்டில் தான், படத்துக்கு ஏற்ற டைட்டில் தான். ஜெய்பீம் அப்படின்ற டைட்டிலே வந்து கான்ட்ரவர்சியான டாபிக், இந்த படத்துக்கு இந்த டைட்டிலை வச்சது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அவங்க படம் எடுக்கிறவங்க ஒரு கண்ணோட்டத்தில் அந்த பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க, அந்த இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அதை அந்த பேரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதை கெடுக்கணும் அப்படிங்கிறவங்க அது உள்ளே போய் நாலு பேரை சேர்ந்துக்கிட்டு அந்த டைட்டில் வந்து இது அது இதுன்னு பார்த்து ஒன்றும் இல்லாத 01 பக்கத்தில் 10 போட்டுட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுதான் உண்மை. இது பேருனாலேயோ இதுனாலேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு ஃபோக் தான். அவங்க அந்த இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறது தான் அந்த பேர் வச்சு அவங்க கண்ணோட்டம் சொல்கிறாங்க. இவங்க கண்ணோட்டம் வேறையாக இருக்குது,
அவங்க கண்ணோட்டம் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. அந்த பேரில் கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் இது கிடையவே கிடையாது. அதில் விவாதம் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. இப்போ ராமசாமின்னு வச்சுருக்கிறாங்க, ராமசாமி ஐபிசின்னு வச்சுருக்கிறாங்க, விஸ்வநாதன் வச்சுருக்காங்க, விஸ்வநாத ஐபிசின்னு வச்சுருக்கிறாங்க. அது அது என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் போய் இல்லை நான் விஸ்வநாதன் என் பேரை வைக்காதன்னு சொல்ல முடியும். அது பொதுவாக வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு போய் வந்து பேர் வச்சது அது இதெல்லாங்கிறது சும்மா போக் தான். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது. இந்த ஜெய் பீம் அப்படின்ற டைட்டிலே வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான டைட்டிலாக இருக்குது. இந்த டைட்டில் எப்படி பார்க்குறீங்க? டைட்டில் வந்து எனக்கு ஜெய் பீம்னு காலைல போஸ்ட்டை பார்த்தோன்னா ஏன்னா ஜெய் பீம்னு இருக்குது இங்கே சூர்யா ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு கேட்சிங்காக எனக்கு அப்படியா ஜெய் பீம் பார்த்தனால தான் உடனே அது என்னென்னு கேட்க தோணுதுன்னு வச்சுங்க. அப்படி பார்க்கம்னா அது விளம்பரத்தனமான விஷயந்தான். நார்மலாக எல்லாம் தமிழ்லேயே பேர் வைப்பாங்க. என்ன எனக்கு காலையில் தோணுச்சு அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா ஜெய் பீம்னு வச்சுருக்காங்களே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏன் தமிழில் வைக்கப்படாதுன்னு தோணுச்சு. அவ்வளோ பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஜெய் பீம் டைட்டில் வந்து நிறையா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு டைட்டிலாக வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜெய் பீம் டைட்டில் எப்படி பார்க்குறீங்க? ஜெய் பீம் டைட்டில் எப்படின்னா அம்பேத்கர் அவரோட அந்த ஒரு ஸ்லாங் தான், அதை ஸ்லாங் சொல்ல முடியாது, அது ஒரு எப்படி சொல்கிறது தெரில. அதான் அம்பேத்கரோட அவர் வந்து அப்போ ஜாதி கஷ்டப்பட்டுருக்காரு, ஜாதிக்காக போராடியிருக்காரு. ஜாதி ஸோ ஜாதி 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 ஒன்று இல்லை. ஆனால் இந்த படத்துலையும் ஜாதியை பற்றி எதுவுமே குறிப்பு இல்லை. இப்போல்லாம் யாரும் ஜாதி பார்க்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஜி, ஜாதி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறது இல்லை. அது எங்கே வரைக்கும்னா நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிற வரைக்கும், சென்னை தாண்டி ஒரு நம்ம செங்கல்பட்டு தாண்டி காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக ஜாதி பார்ப்பாங்க. ஜாதி இன்னும் தான் இன்னும் இருக்குது, இன்னும் ஜாதி ரீதியான வன்முறைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் கிடையாது அது. இப்போல்லாம் ஜாதின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து வைக்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சும்மா அது பேசுறது போக்கு. ஜாதி இல்லைன்னு சொல்கிறது நம்பவே நம்பவாதீங்க. எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான் இப்போ புதுசு புதுசாக ஜாதியை வச்சு தான் எல்லாமே கட்சியே உருவாக்குறாங்க. இப்போ நிறைய ஜாதி வெளியில் வந்துருச்சு. ஜாதி இல்லைன்னு சொல்லும் போது அது இல்லை, ஆனால் இப்போ ஜாதி இல்லைன்னு சொல்லும் போது ஜாதியோட தான் இப்போ வந்து ஒவ்வொரு சங்கமும் இதுவும் பண்ணுறாங்க. எல்லாமே வருது எலெக்ஷன்லேயும் அந்த ஜாதியை வச்சு தான் ஓட்டியே பிரிக்கிறாங்க. அதனால் ஜாதி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜாதியை வச்சு தான் அவங்க வராங்க, ஆனால் ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபோக் நியூஸ். இப்போல்லாம் யாருமே ஜாதி பார்க்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. பொய், எங்கள் காலத்தில் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஓட்டுக்காக ஜாதி வைக்கிறாங்க, அதான் பெரிய பிரச்சனை. இது நாளடில் இங்கே கல்வி சீர்திருத்தம் பண்ணணும், கல்வி முறையில் மாற்றம் வந்து எதாவது நடக்கும்னு பார்த்தா நடக்கலை. அப்படி தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் லெவலில் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க. அரசியல்வாதி தான் பிரிக்கிறாங்க. இப்போல்லாம் யாரும் ஜாதி பார்க்கறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது 100% உண்மை தான். யாருமே இப்போதைக்கு ஜாதி பார்க்கறது இல்லை. சென்னையில் இல்லை, ஜாதின்றது மட்டும் சென்னையில் கிடையாது. அவுட் சைடில், அவுட் சிட்டி சைடில் இருக்குது. அதுவும் ஒரு பாலிட்டிக்ஸாகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜாதி ஜாதின்னு பேசுகிறவங்க ஜாதியை பற்றி பேசாமல் இருந்தாலும் ஜாதி ஒழிஞ்சிடும் ப்ரோ, 100%. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜாதி யாரும் பார்க்கறது இல்லைன்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஜாதி பார்க்கறதுல வச்சு நம்ம மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு இந்த செங்கல்பட்டு அந்தமாரி ஒரு இது தாண்டினோம்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்தமாதிரி தான் பழகினு இருக்கும். ஆனால் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் இருந்தாலும் சரி, இந்து இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பேசினு பழகின அந்த மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் அந்த ஜாதி வேற்றுமை நானும் பார்த்தது கிடையாது. என்னை சேர்ந்தவங்களும் அது மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த காலத்துலலாம் ஜாதி பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது, இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? இல்லை, ஜாதி வந்து பார்க்குறாங்க. அதை அதுக்கு உண்டான இதுலாம் நிறையா நடக்குது. ஜாதியோட இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை அழிக்கவும் மாட்டாங்க, முடியவும் முடியாது. அது சூர்யா வந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு, இதை எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? இல்லை, அவர் நிறையா படம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படமும் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போல்லாம் யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ எப்படி சொல்கிறதுனா நான் ஜாதிக்கு பார்க்க மாட்டேன், நான் ஜாதி பார்க்க மாட்டேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஜென்ரேஷனில் வந்து அவங்க ஊர்லேயே வளர்ந்தவங்க சரிங்களா. நம்ம வந்து சிட்டியில் வளர்கிறோம். ஸோ நம்ம வந்து என்ன கேஸ்ட்டு கூட தெரியாது, நம்ம கூட பழகிற பசங்க கூட. ஸோ நம்ம ஈக்குவலாக பழகும். ஸோ அவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறிக்கலாம். நம்ம வந்து கேஷ்லெஸ்ஸாக பண்ணலாம், நம்மளுக்கு எந்த கேஸ்ட்டும் பார்க்கல. நம்ம வந்து கேஸ்ட்டை எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். எல்லோரும் மனுஷன் தானே, எல்லோரும் சாப்பாடு தானே சாப்பிட்றான், மேலே இருக்கிறவனும் வித்தியாசமாக சாப்பிட்ல, எல்லோரும் ஈக்குவல் தானே. ஸோ கேஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா, கேஸ்ட்லாம் அந்த சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இல்லை. இருக்கிற காலகட்டத்தில் ஜாதி யாருமே பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. பார்க்குறவங்களாம் மனுஷனே கிடையாது. பார்த்தவன் மனுஷன் தான், அவன் மனிதனாக இருப்பான்.
உண்மையில் நம்ம இந்தியாவுக்குள்ளே சேர்ந்தவன், அவன் உண்மையில் ரத்தம் இந்தியாவை சுட்டு ரத்தம் ஊற்றுறவன் எல்லாமே நம்ம ஒரே ஜாதி உள்ளவனாக தான் இருப்பான்.